இன்ப ஜப தியானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சுகமாயிருப்பீர்களாக என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சுற்றிலும் நமக்கு நெருங்கின உறவுகளும் நமக்கு தெரிந்த நண்பர்களும் நமக்கு சுற்றில் இருக்கிற அருகாமையில் இருக்கிறவர்களுக்குள்ளே மரணச் செய்திகளும் நம்மை அசைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டிய வசனம் இது. நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் அநேகரை தேவன் விலகி போகத்தக்கதாக செய்யும் நேரங்கள் சில சமயங்களில் உண்டு. நமக்கு தூரமாக இருக்கிற அநேகரை நமக்கு நெருக்கமாக கொண்டு வருகிற நேரங்களும் உண்டு. தேவனை உண்மையாக விசுவாசித்து பின் செல்லுகிற யாவருடைய வாழ்க்கையிலும் இவ்வித காரியங்கள் நிகழ்கின்றது என்று நாம் நம்புவது இயற்கைதான். தேவன் நம்மை யாவரிடமிருந்தும் பிரித்து தனி தீவாக மாற்றுகிறவர் அல்ல. ஆயினும் பலரை நமக்கு அன்பர்களாகவும் நண்பர்களாகவும் தருவதற்கு முன்பாக நம்மை தனியே நிற்க வைத்து விடுகிற வேலைகள் உண்டு. அதன் பின்னால் உள்ள தேவ நோக்கம் மேன்மையானது. முதலாவது, தேவன் தாம் மட்டும் நமக்கு நிரந்தரமான நண்பர் என்பதையும் அவர் மட்டுமே கடைசி வரை நமக்கு ஆதரவாக இருக்க வல்லவர் என்பதையும் அவர் ஒருவரே சார்ந்து கொள்ளப்பட ஏற்றவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள செய்கிறார். நாம் தனிமைப்படுத்தும்படியான சூழ்நிலைகளை அவர் அனுமதிப்பது நம்மை அனாதைகளாக்குவதற்காக அல்ல. ஆண்டவரை நாம் அதிகமாக பற்றி கொள்வதற்காகவும் அவர் ஒருவரே நீங்காத துணை என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வதற்குமே அவ்விதம் தேவன் செய்கிறார். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக நாம் நடந்து செல்லும் போது கர்த்தர் எக்காலங்களுக்கும் நாம் போதுமானவர் என்ற நம்பிக்கை நம்முடைய உணர்வுகளோடும் ஆவிக்குரிய இரத்த ஓட்டத்தோடும் கலந்து விடுகிறது. இந்த அனுபவம் ஒருமுறை நமக்குள் வேரூன்றி விட்டதென்றால் அதற்கு பின் நம்மோடு 1000 பேர் நின்றாலும் அல்லது ஒருவர் கூட உடனிராமல் போனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் நமக்கு போதுமானவர் என்ற நம்பிக்கை நம்மை தைரியப்படுத்தும் உற்சாகப்படுத்தவும் செய்யும். இந்த பேண்டமிக் சூழ்நிலையில் இந்த வைரஸினுடைய தாக்கத்தால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யும்போது சில நேரங்களிலே யாரையுமே உறவினர்களும் தெரிந்தவர்களும் நண்பர்களும் கூட இருக்க முடியாது, தனியாகத்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மனைவியை விட்டுட்டு புருஷன், புருஷனை விட்டுட்டு மனைவி, பிள்ளைகளை விட்டு பெற்றோர், பெற்றோரை விட்டு பிள்ளைகள், தனித்தனியாக கடவுளை அறியாதவருடைய வாழ்க்கை நிலையை யோசித்து பாருங்கள். கடவுளை அறிந்தவருடைய வாழ்க்கையில் உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறவர்கள் கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ற எண்ணமும் விசுவாசமும் சில நேரங்களில் நமக்கு மேலோங்கி நிற்கும். ஆகையால் இந்த தனிமையான சூழ்நிலை பல சமயங்களிலே கடவுள் அனுமதித்திருக்கிறார். அது இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படும். தாவீது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட பிறகு துரத்தப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தரையே தன்னுடைய தஞ்சமாக கொண்டார். இந்த அனுபவம் வந்துவிட்ட பிறகு தேவன் நமக்கு அநேகருடைய உறவையும் ஐக்கியத்தையும் நிச்சயம் தருவார். அப்படி நிகழ்கின்ற வேலைகளிலும் நம்முடைய பார்வை கர்த்தர் மேலும் நம்முடைய சார்புத்தன்மை அவரோடுமே இருக்கும். 1000 பேர் சூழ இருக்கையிலும் ஆண்டவர் மட்டுமே என்னுடைய நிச்சயமும் நிலையான துணை என்ற உணர்வு செயல்பட்டு கொண்டே இருக்கும். தேவனோடு இணைந்திருப்பவனை விட்டு எல்லோரும் விலகினாலும் அவன் தனிமைப்படுவதில்லை என்ற உணர்வு நமக்கு தேவை. ஒரு காலம் அவன் தனிமையாக இருப்பதில்லை. அவரே ஏற்கனவே பார்த்த நாட்களிலே அவரே நமக்கு துணையாக இருக்கிறவர். ஆபத்து காலத்தில் அனுகூல துணை என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நினைவு கூறுங்கள். நான் தனிமையாக இல்லை, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சூழ்நிலைகள் வரும்போது அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி தாங்குவாராக. ஆமென்.
கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவா. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே.